அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அலைக்கும் வஹமதுல்லாஹி வந்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் அலைவசல்லம் அவர்கள் ஒரு முறை எங்கள் அனைவரையும் மிம்பருக்கு அருகிலே வர சொன்னார்கள் நாங்கள் எல்லோரும் மிம்பரை நெருங்கி வந்தோம் அவர்கள் முதல் படியில் ஏறினார்கள் அப்போது ஆமீன் என்று கூறினார்கள் இரண்டாவது படியில் ஏறினார்கள் அப்போதும் ஆமீன் என்று கூறினார்கள் மூன்றாவது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று கூறினார்கள் அதன் பிறகு குத்துபா பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது நாங்கள் கேட்டோம் யார சூழல்லா இதுவரை நாங்கள் செவியுறாத ஒன்றை நிகழாத ஒரு நிகழ்ச்சியை உங்களிடமிருந்து செவியிட்டோமே பார்த்தோமே என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலி அவர்கள் கூறினார்கள் என்னிடம் இப்போது ஜிப்ரீல் அலேஹிசல்லாம் அவர்கள் வந்து யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அதற்கு தகுதியானவராக அவர் நடந்து கொள்ளவில்லையோ அவர் இறையருளை விட்டும் தூரமாகட்டும் என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் உங்களை பற்றி கூறப்படும்போது அதை கேட்டு உங்களுக்கு செலவாத் கூறாதவர் இறையொருளை விட்டும் தூரமாகட்டும் என்று கூறினார்கள் நானும் ஆமீன் என்று கூறினேன் தனது பெற்றோர்கள் இருவரையும் அல்லது இருவரில் ஒருவரை முதிய வயதில் பெற்று அவர்களுக்கு சேவை செய்து யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவராக தன்னை ஆக்கிக்கொள்ளவில்லையோ அவரும் இறையருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் என்பதாக ரசூல் லாஹி சல்லூ அலி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் ஹாக்கி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே பெருமானார் அலி வசல்லம் அவர்கள் கூறிய அந்த ஆமீன் என்பதும் அதற்கு அதற்கு காரணமாக இருந்த ஜிபி இஸ்லாம் அவருடைய துவாவும் இதை அல்லாஹு தாலா கட்டளையிட்டு அங்கே சொல்லிவிட்ட விதமும் இந்த மூன்றினுடைய ஒரு மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய உத்தரவு கிணங்க ஜிப்ரில் அவர்கள் துவா செய்ய பெருமானர் சல்லா அவர்கள் ஆமீன் கூறி இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு கடினமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இங்கே நாம் விளங்கி பெருமானர் சல்லா அவர்கள் கூறி காட்டிய முதல் விஷயத்தை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலான் மாதம் என்ற இந்த புனிதம் மிகுந்த நந்த நாள் இருக்கிறதே இது மனிதர்களிடத்திலே வந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது காரணம் என்னவென்றால் இந்த ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு மனிதனும் மன்னிக்கப்படுகின்ற விதம் அல்லாஹுடைய அருள் பொழியக்கூடிய அந்த ஆனந்தமான ஒரு நிலைப்பாடு இவை அனைத்திற்கு மத்தியிலே ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கம் தன்னுடைய துவா தன்னுடைய திக்ருகள் தன்னுடைய இபாதத்துகள் போன்றவற்றின் மூலமாக அல்லாஹுடைய பெற்று உண்மையான மனிதனாக மாறவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக கூடியவன்தான் என்ற விதத்திலேதான் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே ரமலான் மாதம் அவ்வளவு அற்புதமான அருள் வளங்கள் பொழியக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் சிறப்பான மாதம் எனவே அந்த மாதத்தில் நாம் நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் அமல்களின் மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களாக ஆக வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய நல்லருளை புரிந்தருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்